நகர் என்று சொல்லக்கூடிய இந்த பாண்டிய நாட்டின் முதல் காலத்திலே தெய்வங்கள் ஆண்டதாம். அந்த தெய்வங்கள் ஆண்ட பிறகு பாண்டிய மன்னர்கள் ஆண்டார்கள். பாண்டிய மன்னர்களுக்கு பிறகு கலைப்பிரர்கள் ஆண்டார்கள். கலைப்பிரர்களுக்கு பிறகு தெலுங்கு தேசத்தில் இருக்கக்கூடிய நாயக்கர்கள் ஆண்டார்கள். நாயக்கர்கள் ஆண்ட பிறகு செட்டியார்கள் ஆண்டு வருகின்றார்கள். அப்படி ராமலிங்க செட்டியாருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் இரண்டு குழந்தை பிறந்தது. முதல் குழந்தையினுடைய பெயர் நல்ல தம்பி. ஆண்டவர் அவர் பிறந்து 16 வயது கழித்து 16 ஆண்டு காலம் கழித்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது. யாரம்மா பிறந்தது? பிறந்த உடனே தாய் தந்தை இருவருமே இறந்து விட்டார்கள். இறந்து விட்ட பிறகு நல்ல தம்பிக்கு ஏற்று தங்கையாக என்னை நல்ல தங்கால் என்று பெயரோடு அழைத்து வருகிறார் என்னுடைய அண்ணன். அப்படியாமா? அப்பா நான் பிறந்த நாள் முதலே நான் எப்படி வருகின்றேன் தெரியுமா? உலகத்திலே யார் யாருக்கோ எப்படியோ சொந்தங்கள் எல்லாம் வருகின்றது. ஒரு வீட்டுல 5 அண்ணன் இருப்பாங்க, 5 அண்ணி இருப்பாங்க, ஒரு நாத்தனார் இருப்பாங்க. ஆமாமா, அந்த நாத்தனார் சீர் விட மாட்டாங்க. அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுமா? நல்லா இருக்காது. அது போ, நான் ஒரே ஒரு பெண்ணாக பிறந்திருக்கேன். ஒரே அண்ணிடா, ஒரே அண்ணி, என்னுடைய ஒரே ஒரு அண்ணி. எனக்கு தாய் இல்லையா என்ற வருத்தத்தை நீக்கி நல்ல முறையிலே என்னை அன்போடு தன்னுடைய மகளை போல பாவித்து வருகின்றான். அந்த பெண்ணா அப்படிப்பட்ட அண்ணி மாதிரி உலகத்துல யாருக்குமே அண்ணி வாய்த்தது கிடையாது. ஆமா ஆமா, நாட்டு மக்களை எங்க அண்ணி போன்ற அண்ணி இந்த உலகத்துல யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டான். கேட்டுப்பர். ஆமா ஆமா, எங்க அண்ணி போல ஒரு நல்ல மனதுடைய பெண் இந்த உலகத்துல யாருமே கிடைச்சிருக்கிறாங்களா? கிடைச்சது கிடையாது. தங்கத்தை ஒரு தட்டிலும் எங்க அண்ணி ஒரு தட்டில தங்க தரம் ஒரு நிலை எங்க அண்ணி உயர்ந்துருவாங்க. வந்து பெல்லுங்க அவ்வளவு தரமா பழையாடி போய் அப்படி இருந்தாலும் அது விரைவாக ஓடி வருகின்றாயே. காரணம் என்ன? உங்களை அண்ணன் எடுத்து உத்தரவு அண்ணன் எடுத்து பிடிக்க முதல்ல அண்ணியை பார்க்க. ஓ ஆமா ஆமாம். Thank you.